நம்ம லைஃப்ல மீட் பண்ற ஒரு சில பேர் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டா என்ன வாழ்க்கடாது அப்படின்னு ஃபீல் பண்ற டைம்ல ச்சே லைஃப்னா இதுதான்ல அப்படின்னு நமக்கு அந்த நேரத்துல என்ன தேவையோ அது திடீர்னு நமக்கு கொடுத்து ரெக்க மட்டும் இருந்தா அவங்க தேவதை அப்படின்னு நம்ம கண்ணுக்கு ஏஞ்சல் மாதிரி தெரிவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் இறந்து போனாலும் அஞ்சு பேரோட உயிரை வாழ வச்சுட்டு போயிருக்காரு. வால்பாறையில நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஒருத்தர் கண், சிறுநீரகம், கல்லீரல் அஞ்சு பேருக்கு உடல் உறுப்பு தானம் பண்ணிருக்காரு. தன்னோட மூச்சு நின்னு போனாலும் அஞ்சு பேரோட இதயத்துல உயிரோட வாழ்ந்துட்டு இருக்க அவர் பண்ண இந்த ஒரு விஷயம் தான் எல்லா சோசியல் மீடியாலையும் பயங்கர வைரலாவும் போயிட்டு இருக்கு. இறந்து போன நிலைமையிலயும் உடல் உறுப்பு தானம் பண்ணிருக்க 23 வயசாகிற அந்த இளைஞரோட பேரு ஹரிஹரன். இவர் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையை அடுத்து இருக்க தாய்மூடி எஸ்டேட் என்ற இடத்தை சேர்ந்தவர். இவரோட அப்பா மலையப்பன்றவரு வால்பாறையில இருக்க நகக்கடல வேலை பார்த்துட்டு வராரு. இந்த நிலைமையில கடந்த 16 தேதி தான் அவரை நினைச்சு கூட பாக்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அன்னைக்கு ஹரிஹரன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இஞ்சிப்பாறை கிரவுண்ட்ல நடந்த ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல கலந்துகிட்டு விளையாண்டுருக்காரு. போட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஓகே வீட்டுக்கு போலான்னு எல்லாரும் கிளம்பி மோட்டார் சைக்கிள்ல வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படியே வண்டி ஓட்டிட்டு வால்பாறை போட் ஹவுஸ் ஏரியாக்கு வந்தப்போ முன்னால போன வண்டி மேல இவரோட மோட்டார் சைக்கிள் மோதி ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல மோட்டார் சைக்கிள் இருந்து அப்படியே அவர் தூக்கி வீசப்பட்டதால ஹரிஹரனுக்கு தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவரை மீட்டு உடனே ட்ரீட்மெண்ட்காக பொள்ளாச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல இருக்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அவரை மாத்திருக்காங்க. ஆனா தொடர்ந்து டாக்டர்ஸ் எல்லாருமே கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணதால ஓகேன்னு கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இவரை அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா அங்க அவரை செக் பண்ண டாக்டர்ஸ் ஹரிஹரன் மூளைச்சாவு அடைஞ்சிட்டார் அப்படின்னு அவங்க குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லிருக்காங்க. இத கேட்ட அவரோட அம்மா எடுத்த ஒரு முடிவுனால இப்போ அஞ்சு பேர் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹரிஹரனோட அம்மா பழனி அம்மாள் தன் மகனோட உடல் உறுப்புகளை தானமா கொடுக்க முன்வர அவரோட சிறுநீரகம், கண், கல்லீரல்ல அஞ்சு பேருக்கு தானமா கொடுக்க அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஏற்பாடு பண்றாங்க. ஏஞ்சல் மாதிரி அஞ்சு பேரோட உயிரை வாழ வச்சிருக்க ஹரிஹரனோட உடலுக்கு கோயம்புத்தூரோட கலெக்டர் சமீரன், ஹாஸ்பிட்டல் டீன் நிர்மலா, டாக்டர்ஸ், அங்க வேலை பாக்குறவங்கன்னு எல்லாருமே இறுதி மரியாதை பண்ணிருக்காங்க. இத பத்தி ஹாஸ்பிட்டல் டீன் நிர்மலா என்ன சொன்னாங்கன்னா, மூளைச்சாவை அடைஞ்சவரோட ரெண்டு கிட்னில ஒண்ணு கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தொடர்ச்சியா டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட்ல இருக்க பேஷண்ட் ஒருத்தருக்கும், இன்னொன்னு சேலம் ஹாஸ்பிட்டல்ல டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட்ல இருக்க இன்னொரு பேஷண்ட்டுக்கும் தானமா கொடுத்துருக்கதா சொல்லிருக்காங்க. அதோட அவரோட கல்லீரல் கோயம்புத்தூர்ல இருக்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும், ரெண்டு கண்கள் பார்வை இழந்த ரெண்டு பேருக்கு தானமா கொடுத்துருக்கதா சொல்லிருக்காங்க. அந்த மனசுதான் சார் கடவுள்ன்ற மாதிரி யாருன்னே தெரியாத அஞ்சு பேரோட உயிரை வாழ வச்சிட்டு இருக்க ஹரிஹரனோட அம்மா அந்த அஞ்சு பேருக்கும் இப்போ ஒரு ஏஞ்சல் தான். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பமுரியர் பிறர்க்குன்னு திருவள்ளுவர் சொன்ன ஒரு விஷயத்துக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அன்புதாங்க எல்லாமே.